சொந்தங்களே, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருள்மொழி. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஸ்பைஸியான பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மிதமான சூட்டில் வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம 2 டம்ளர் பாஸ்தா வந்து நான் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி கலந்து விடணும். கலந்து விட்டால் தான் கீழே போய் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ வந்து பாஸ்தா வந்து நமக்கு வெந்து வந்துடுச்சு. இது வந்து 10 நிமிஷம்தான் நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பாஸ்தா வந்து வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 4-5 பூண்டு பருக்கள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து நமக்கு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நாம் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி உங்களுக்கு பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்த பின்னாடி இதை கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம்தான் இருக்கணும். 2 நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்டியான ஒரு கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பாஸ்தா வந்து நமக்கு தயாராகிருச்சு. இனிமேல் வந்து நம்ம பாஸ்தா வந்து கடைகளில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம வந்து வீட்டிலேயே வந்து பாஸ்தா செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் சொந்தங்களே, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பைஸியான டேஸ்டியான பாஸ்தா வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி எனக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சொந்தங்களே.